ಗಜಾನನ ಬೋಧಕ್ನಾದಿಸೇವಿದೋ ಕವಿತ ಜಂಬೋ ಫಲಸಾರ ಪಸಿದ ಉಮಾಸನ ಸೋಗ ವಿನಾಶ ಕಾರಣ ನಮಾಮಿ ವಿಘ್ನೇಶ್ವರ ಪಾದ ಪಂಕಜಂ. வணக்கம் நேயர்களே. மகாபாரதம் பாத்திரம் துரோணர் பற்றி பார்க்க போகிறோம். துரோணர் பரத்வாஜர் முனிவருடைய மகன். ஏதோ கூடையில் பிறந்தான், பானையில் இருந்து வெளியே வந்தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த துரோணர் கிருபரின் தங்கை கிருபி என்பவளை மணம் முடித்திருக்கிறார். பாலிய வயதில் துரோணரும் பாஞ்சால தேச மன்னன் துருபதனும் நண்பர்களாக ஒரே குருகுலத்தில் பயின்றுள்ளார்கள். பரத்வாஜரிடம்தான் இருவருமே கல்வி பயின்றார்கள். அப்போது அந்த துருபதன் சொல்லியிருக்கிறாரு, நான் பிற்காலத்தில் மன்னன் ஆனேனா உனக்கு என்னோட ராஜ்யத்தில் பாதிய தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அவர் பிரிஞ்சு போயிட்டாங்க. ரெண்டு துருபதனும் துரோணரும் பிரிஞ்சு அவங்கவுங்க, இவர் பிராமணாள் அவர் சத்திரியர், பிரிஞ்சிட்டாங்க. இவர் கல்யாணம் பண்ணி இருக்கார், அவர் ராஜாவாயிட்டார். இந்த துரோணர் கிருபி இருவருக்கும் அசத்தாமன் என்ற மகன் பிறந்தான். ஏழ்மையாக குடித்தனம் பண்ணியிருக்கிறாரு. பணம் தேவைங்கிறதே அவர் எண்ணலை. அந்த பிள்ளைக்கு பாலுன்னா என்ன, கூழுன்னா என்னன்னே தெரியாதான். அந்த மாதிரி வளர்த்தாரன். அப்போ பக்கத்தில் பிள்ளைகள்லாம் பால் குடிக்கிறது பார்த்து அது கேட்டுச்சா, எனக்கும் பால் வேணும் அப்படின்னு கேட்க, இவர் ஒரு பிள்ளைக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியலேன்னு கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ கிருபி சொல்லியிருக்கா, நீங்கள் சின்ன வயசில் உங்கள் அந்த துருபதன்கிறவர் நாட்டத்தாரேன்னு சொன்னார்ல, நீங்கள் அவர்கிட்ட போய் ஒரு பசுமாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரின்னு இவரும் துருபதனை பார்க்க அரண்மனைக்கு போனார், பாஞ்சால தேசத்துக்கு போனார். போனால் உள்ள காரலன்னு விட மாட்டேங்கிறான். பிறகு உள்ளே போய் டே துருபதாரா, அவருக்கு வந்தது கோபம், என் பேரை சொல்கிறது யாராயுமே, நான் யார் நீ யார் பிச்சைக்காரே, நானும் மன்னன் இப்படி மரியாதை இல்லாமல் சொல்கிறேன்னுட்டு அப்போது சொன்னான். நீயும் நானும் சின்ன வயசில் நண்பர்களாக இருந்தோம், நீ ஏன் இப்படியெல்லாம் சொன்ன, ராஜ்யத்தில் பாதி தாரேன்னு சொன்ன, நீ இப்போ எனக்கு ஒரு பசுமாடு கொடு அப்படின்னு கேட்டார். சின்ன வயசில் அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டாங்க பிச்சைக்காரங்க. சின்ன வயசில் சொல்கிறதெல்லாம் எப்படி இதாகும், தெரியாத வயசில் எதையாச்சும் சொல்லுவோம். நீ வேணும்னா தர்மம் தானமாக கேளு, நான் தாரேன், மற்றபடி அப்படி இப்படி சொல்லிட்டெல்லாம் வராத. உன தகுதி என்ன, ஏன் தகுதி என்ன, இப்படி தான் கண்டவங்ககிட்டலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு துருபதன் கண்ணா பின்னான்னு திட்டான். அவருக்கு துரோணருக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டு, நானும் ஒரு மன்னனாகி உன்னை நேரில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஞ்சால தேசத்தை விட்டு வெளியேறினான். வீட்டுக்கும் போகலை, கா
காடு மேடெல்லாம் திரிஞ்சு பசி பட்டினியோடு அலைஞ்சி ஒரு இடத்துல பரசுராமரை பார்த்தான். பரசுராமர்கிட்டருந்து எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டார். பரசுராமர் கற்பித்தார். கற்பித்து விட்டு முடித்து போகும் பொழுது நீ வந்து சத்திரியர்களோட இதை பகிர்ந்து கொள்ளாதே அப்படின்னு சொன்னார். இவனும் சரி அப்படின்னு சத்தியம் பண்ணார். ஆனால் அங்கன கூட இருக்கும் வரைக்கும் தான். அவரை கடந்து வெளியே வந்தவுடனே சத்தியம் அவருக்கு ஒன்றாவது எல்லாம் மறந்துட்டார். அப்படியே வந்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரம் பாண்டவர்கள் ஒரு பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பந்து கணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. எப்படி எடுக்கிறதுன்னு கூடி சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்நேரம் இவர் வந்தார். என்னப்பாருனார், பந்து உள்ளே விழுந்துருச்சு, என்ன நான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு புல்லை எடுத்து போட்டார். அது அந்த பந்தை போய் தொட்டு கிடுச்சு. தொட்ட உடனே திருப்பி ஒரு புல்லை எடுத்து போட்டார். அந்த புல்லை தொட்டுச்சு. இப்படி புல் ஒவ்வொன்றா எடுத்து போட போட ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்றுமா சேர்ந்து கை கிட்ட ஒரு புல் வந்துருச்சு. அப்போ புல்லை தூக்கினோடனே அந்த பந்து வெளியே வந்துருச்சு. பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வித்த காமிச்ச மாதிரி தன்னோட கையில் இருந்த விரக்கில் இருந்த மோதிரத்தை கிணத்துல போட்டிருக்காரு. போட்டுட்டு அம்பு எய்து இந்த மோதிரத்தை எடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்த்த பிள்ளைங்க சந்தோஷப்பட்டு பீஷ்மர்கிட்ட போய் இப்படி ஒரு ஆள் வந்தார், இப்படி பந்து எடுத்தார் அப்படின்னோடனே பீஷ்மர் துரோணரை கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு அரண்மனைக்கு வச்சுக்கிட்டாங்க. ஆக கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இவர் பாடம் கற்பித்தார். கற்பித்து குருத்தச்சனையா என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதான் அந்த துருபதனை இழுத்து கொண்டு வந்து என் காலில் போடணும்னு சொன்னார். இந்த அர்ச்சுனன் அவருக்கு ரொம்ப பிடித்தமானவன். ஏன்னா அவன் ஒன்று சொன்னாலும் நல்லா பிடிச்சுக்கிட்டு செய்வான். அவனாக தனிமையில் இருந்து இது இப்படி இது அப்படின்னு அந்த பயிற்சியை சூப்பராக பண்ணி வில் பயிற்சியிலேயே அவன்தான் தேர்ந்தவன் அப்படின்னு இந்த துரோணாச்சாரியார் நினச்சிருக்கார். தன்னுடைய மாணவன் இப்படி ஹை கிளாஸாக இருக்கிறது அவருக்கு சந்தோஷம் தானே, பெருமையாக நினைப்பார். அர்ஜுனன் தான் வில் வித்தைக்கு உரியவன் அப்படின்னு. அதான் அந்த அர்ஜுனன் போய் துருபதனை தேரில் கட்டி இழுத்துட்டு வந்து குருவின் காலில் போட்டான். உடனே துரோணர் அப்போ தான் கேட்டார், வந்தியா அன்னைக்கு நான் அரண்மனைக்கு வந்தப்போ என்னையே என்ன வார்த்தை பேசினேன், இப்போ பாரு நீ என் கால் மாட்டில் கிடக்கு, இப்போது அந்த பாஞ்சால தேசமே என்னோடது, நீ அடிமை. அதனால் ஆனால் உன்னை போல் நான் இருக்க மாட்டேன், எப்பயுமே நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாகவே இருப்போம், நான் பாதி வச்சுக்கிறேன் நீ பாதி வச்சுக்கோ, வடபகுதி நான் ஆள்றேன் தென்பகுதியை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவன் வேண்டா வெறுப்பா துருபதன் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனால் மனசுக்குள்ள இவரை கொல்லணும்னு பழி உணர்ச்சியோடு தான் அவன் எல்லா காரியமும் செய்தான். இப்படி இருக்கும் பொழுது ஏகலைவன் ஒரு வேடன், அவன் இந்த வில்லு இதில் ரொம்ப கிட்டிக்காரனாக இருந்தான். அவன் துரோணரை பார்த்து எனக்கு வில்வத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னா, இவரோ ஏழை பாளைக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறாரு.
அடுத்து சத்திரியர்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன், கண்டவனுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு ஆணவமாக சொல்லியிருக்கிறார். சரின்னு அவன் சொல்கிறான், நான் என்ன ஏழையாக பிறந்தது என்னோட குற்றமா? கல்வி கலை என்பது எல்லாருக்கும் பொதுதானே, நீங்களே எப்படி சொல்லலாமா அப்படின்னு வழக்கு பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் அவன் மனசில் துரோணர் மாதிரியே ஒரு சிலை வடித்து தினமும் அதை காலையில் போய் பூஜை பண்ணி எல்லா கலைகளையும் அவனே கற்று தேர்ந்தான். ஒரு தடவை அவனுடைய அந்த வில்லோட பயிற்சியை பார்த்து அவருக்கே ஆச்சரியமாயிருச்சு. என்னன்னு அர்ச்சுனன் தான் வில்லுக்கு கெட்டிகாரன்னு வச்சுருக்கோமே, இவன் என்னென்னா அதுக்கு மேலே வந்துடுவான் போலன்னு மனசில் ஒரு எண்ணம் வந்து அந்த ஏகலைவன்ட்டு போய் கேட்டார், எப்படிப்பா இதெல்லாம் படித்த அப்படின்னு சொன்னேன். நான் வந்தேன், நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் உங்களையே போல் ஒரு சிலையை உருவாக்கி அதில் இருந்து நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு பெருமையாக ஆசிரியர் குரு அப்படின்னு மதிப்பாக மரியாதையாக சொன்னான். அதே சமயம் அவர், அப்போது என்னைய குருவாக வச்சு தானே நீ படிச்சிருக்க, அப்போ எனக்கு நீ குரு தச்சனை தரணும் இல்லை அப்படின்னோடனே என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னா. உடனே குரு உன்னோட கட்ட வரல எனக்கு கூடுனார். வில்லுக்கு மெயினானது அந்த கட்ட வரல் தான், அதையே நீ குரு தச்சனையாக கொடு அப்படின்னு கேட்டால் அது என்ன அர்த்தம் என்ன? அந்த அர்ச்சுனனுக்கு ஈடாயுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரூர எண்ணம். பிராமணராக இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து இப்படி ஒரு தரக்குறைவாக இருக்கக்கூடாது அவர் இருந்துட்டார். உடனே அவன் கேட்டவுடனே அவன் வரல கட்ட வரல வெட்டி கொடுத்தான். அதான் பீமன் ஒரு கட்டத்தில் சொல்கிறான், பிராமணராக இருந்துக்கிட்டு எல்லா கலையும் படித்து சத்திரியர்களை தாம் பக்கம் இழுத்து அரசர்களுக்கு உள்ள சண்டைகளை எல்லாம் உண்டாக்குனது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். நன்றி நேயர்களே.